அனைத்து உரிமை குரல் நண்பர்களுக்கும் வணக்கம். டே கரிகாலா சும்மா இருடா அப்படின்னு சீமான் பேசிய முந்தைய காணொலி பாத்தீங்கன்னா தற்போது ரொம்பவே வைரலாக மாறிட்டு இருக்கு. இது குறித்த முழுமையா பார்க்க போறோம், வாங்க பாக்கலாம். சீமானிடம் முதல் முதலாக இந்த செய்தியாளர்கள் சந்திப்புல சீமான கோபம் ஏத்தணும் அப்படின்னு கேள்வி கேட்ட ஒரு முதல் நபராக கரிகாலன் தான் இருந்துட்டு இருக்காரு. ஆரம்ப காலத்துல எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலயுமே கரிகாலன் பாத்தீங்கன்னா நேரடியாகவே வர்றதும் அந்த இடத்துல சீமான கோபம் ஏத்தணும் அப்படின்ற போக்கிலே கேள்விகளை கேட்கறதும் ஒரு கட்டத்துக்கு மேலலாம் கரிகாலனை பார்த்து முக்காவாசி யூடியூப் சேனல்களும் நிறைய செய்தி ஊடகங்களும் பாத்தீங்கன்னா சீமான் அவதூறாக பேசுற விஷயங்களை மட்டும் தான் நம்ம போடணும், அது மட்டும் தான் வியூஸ் போகும் அப்படின்ற ஒரு மனநிலையில தான் தற்போது இருந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே அஸ்திவாரம் போட்டதே கரிகாலன் தான் அப்படின்றதா நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. கரிகாலன் ஆரம்ப காலத்துல நாம் தமிழ் கட்சியுடைய ஒரு ஆதரவாளர் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்த போதுதான் அவருடைய போக்கு முழுக்க முழுக்க அதிமுக மற்றும் திமுகக்கு சாதகமாக அமைந்ததோடு முழுக்க முழுக்க சீமான் மேல வன்மத்தை கக்கணும் அப்படின்றதுக்காகவே ஒரு பத்திரிகையாளராக இருந்துட்டு இருக்காரு. அவருடைய சேனல்லயும் சரி, அவருடைய யூடியூப் பக்கத்திலயும் சரி, அதற்கு பிறகு ட்விட்டர் பக்கத்திலயும் சரி, முழுக்க முழுக்க சீமான் எதிர்ப்பு அரசியலையும் சீமான் மேல வன்மத்தை கக்கணும் அப்படின்றதுக்காகவே பல விஷயங்களை கரிகாலன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலதான் கரிகாலன் யூடியூப் ரூட்டர்ஸ் கபிலன் இவங்க மூவருமே நண்பர்கள் அப்படின்ற ஒரு விஷயமே தெரிய வந்திருந்துச்சு. இவங்க ஆரம்ப காலத்துல இருந்து சீமானை எதிர்க்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த பத்திரிகை துறையில இருந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க திமுகவுடைய ஒரு முக்கியமான கைகூலியாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ஒரு விஷயத்த சீமான் தெரிஞ்ச பிறகு செய்தியாளர்கள் சந்திப்பிலே பாத்தீங்கன்னா இனிமே கோவப்பட்ட வேலைக்காகாது அப்படின்னு கரிகாலா சும்மா இருடா நான் பேச விடுடா அப்படின்னு சொல்லியிருந்தாரு சீமான். இதற்கு அடுத்தபடியாக தான் நாம் தமிழ் கட்சியுடைய நிர்வாகிகள் இந்த ஒரு விஷயத்த கவனிக்க ஆரம்பிச்சு கரிகாலனை செய்தியாளர்கள் சந்திப்புக்கு வரவே கூடாது அப்படின்ற மாதிரி பல விஷயங்களும் பண்ணியிருந்தாங்க. இதனை அடுத்து என்ன செய்தியாளர்கள் சந்திப்பு தானே வரவிடாம பண்ணீங்க, ட்விட்டர்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு காலையில எழுந்ததுல இருந்து இரவு தூங்குற வரைக்குமே முழுக்க முழுக்க சீமான் மேலயும் நாம் தமிழ் கட்சி மேலயும் அவதூறு பரப்பணும் அப்படின்றதுக்காகவே இவர் பாத்தீங்கன்னா ட்விட்டர் பக்கத்தை வச்சிருக்காரு. இந்த வகையில கரிகாலன் பாத்தீங்கன்னா தற்போது ஒரு நேர்காணல் கொடுத்திருக்காரு. இந்த ஒரு நேர்காணலுக்கு நாம் தமிழ் கட்சியுடைய ஐடிவி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு வீடியோவையும் கரிகாலா சும்மா இருடா அப்படின்னு சீமான் பேசிய அந்த ஆடியோவையும் இணைத்து ரொம்பவே வைரலாக மாத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. இது பாக்குறதுக்கு ரொம்ப தத்ரூபமாக இருப்பதோடு உண்மையிலேயே அந்த சீமான் அவர்களும் இந்த ஒரு விஷயத்த தான் நினைப்பாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும் சீமான் மேல வன்மத்தை கக்கி மட்டுமே சம்பாதிக்கக்கூடிய இந்த மாதிரியான பத்திரிகையாளர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.